இணையம் வழியாக இணைந்த இனிய உறவுகளுக்கு வணக்கங்கள். முக்கியமான ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி சம்மந்தமான ஒரு துணி அப்டேட் வந்திருக்குது, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சந்தோஷமான செய்தியும் கூட. என்னென்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் இப்போ நடக்கக்கூடிய இந்த ஓப்பன் புக் எக்ஸாம் வந்து நடந்துகிட்ருக்குது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ வந்து எல்லா ரெகுலேஷனுக்காகவும் நடந்துகிட்ருக்குது. ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆல்ரெடி நம்மளுக்கு கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ இதை எப்படி நம்ம வந்து அதை சென்ட் பண்ணணும் அப்படி எல்லாமே பிடிஎஃப் ஃபைலை எப்படி சென்ட் பண்ணணும் ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் என்ன பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, 130 பிடிஎஃப் சைஸில் அவங்க அனுப்ப சொல்லியிருந்ததுனால கண்டிப்பாக மாணவர்களும் அந்த 130 சைஸுக்கு கண்டிப்பாக அனுப்ப வேண்டியதில் கட்டாயத்தில் இருக்கிறாங்க. ஸோ அந்த சைஸை நீங்கள் பார்த்துக்கோங்க. இது போக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, அனுப்பக்கூடியதுலேயும் நிறைய டவுட் வந்திருக்குது நிறைய மாணவர்களுக்கு. ஸோ இது சம்மந்தமாக புதிய டவுட் வந்து நம்ம மாணவர் சைடில் வந்திருக்குது. என்னென்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, அவங்க சொல்லியிருந்த அந்த டைமிங்கில் அனுப்பாமல் அடுத்த 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் லேட்டாகவும் பாதி பேர் அனுப்பியிருக்காங்க. இதனால் எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா சார் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதான் கண்டிப்பாக நம்ம சொல்லணும். ஸோ 1 மினிட் 2 மினிட் லேட் ஆகிட்டு அப்படின்னா நீங்கள் உடனே செய்யக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இருக்கலாம் லேட், 1 மினிட் 2 மினிட் லேட் ஆகிட்டு அப்படின்னா நீங்கள் வந்து உடனே பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, உங்களுடைய காலேஜில் இருக்கக்கூடிய இன்விஜுவலி டெஸ்ட்டை கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. உங்களுடைய இண்டிவிஜுவல் ஸ்டாப் டைம் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகேங்களா? கண்டிப்பாக லேட்டாக தான் செய்யும். சில நேரங்களில் உங்களுக்கு 1 மினிட் லேட் ஆகுதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் யூனிவர்சிட்டி நார்ம்ஸ் படி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத அந்த கரெக்டான டைமிங்குள்ளே நீங்கள் சென்ட் பண்ணுறது நல்லது. அதை வந்து மேக்ஸிமம் தவிர்த்துருங்க லேட் ஆகிறத. அந்த லேட்டாகும் பட்சத்தில் வேறு ஒன்றும் நெட்ஒர்க் சரியாக எரர் அடிக்குது, சரியாக சென்ட் ஆகலை அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுடைய கிளாஸ் இன்விஜிலேட்டர்ஸ் இன்விஜிலேட்டர்ஸ்ட்டை நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. கண்டிப்பாக இதை நீங்கள் ஸோ லேட்டாக சாஃப்ட் காப்பி அனுப்பின இந்த பேப்பர் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற நிறைய டவுட் வந்து உங்களுக்கு வரவே வேண்டாம். அதுக்கான கண்டிப்பாக ஒரு சின்ன நீங்கள் வந்து லேட் ஆகிட்டுனா இன்ஃபார்ம் பண்ணிட்டாலே போதுமானது. மேக்ஸிமம் லேட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இது போக அடுத்த ஒரு சின்ன முக்கியமான அப்டேட் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களோட சாஃப்ட் காப்பியை நீங்கள் ஹேண்ட் பண்ண பிறகு ஹேண்ட் இன் அப்படின்னு இருக்கும் ஆப்ஷன்ஸ் கீழே ரைட்ஸ் கார்னரில் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அது ஹேண்டட் இன் அப்படின்னு வந்துடணும். மேக்ஸிமம் அது லோட் ஆகிட்டே இருக்கிறத, ஸோ அது லோட் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஹேண்டின்லே இருக்கும். ஆனால் கண்டிப்பாக ஹேண்டட் இன் அப்படின்னு சேஞ்ச் ஆகணும். ஸோ அதையும் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நெட்ஒர்க்கு சர்வர்லாம் கரெக்டாக நல்ல டவர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள் எதுவுமே உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். கண்டிப்பாக அந்த ஹேண்டட் இன் அப்படின்னு வந்த பிறகு நீங்கள் அதை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. மேக்ஸிமம் பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கு ஹேண்டட் இன் ஆன பிறகு ஆயிட்டா இல்லையாங்கிறது உங்கள் இன்ஜுரி டெஸ்ட்டாக நீங்கள் கேட்குறது தப்பு கிடையாது. ஸோ அதுக்கு பிறகு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ரெண்டு அப்டேட் முக்கியமான அப்டேட்டாக இருக்குது. உங்களுக்கு வேறு எது டவுட்டு இருந்துச்சு அப்படின்னா கீழே கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம், உங்களுக்கு பதிலும் நம்ம சொல்லலாம். மேலே நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய பதிவுகளை நீங்கள் பார்க்கலாம். அடுத்த ஒரு முக்கியமான நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். உங்கள் வினோ. நன்றி, வணக்கம்.